Hi friends, welcome to my channel. இதுவரைக்கும் என்னோட வீடியோஸ் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோஸ் அதோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ங்க. என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டாப் 10 ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் தான் பார்க்க போறோம். பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படி எல்லாம் கண்ட்ரிஸ் இருக்கா, இப்படி எல்லாம் பிளேசஸ் இருக்கா, இல்ல இவங்க போய் சொல்றாங்களா அப்படின்னு கூட இருக்கும். ஆனா அப்படிங்கறவங்களுக்கு என்னோட ஒரே ஒரு பதில் தான், ஆமா அப்படி இருக்கு. சோ அந்த கண்ட்ரிஸ் என்னெல்லாம், எப்படி இருக்கும் அந்த கண்ட்ரிஸ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தீங்கன்னா என் வீடியோக்குள்ள போங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் தாங்க. ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ். ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா உங்களால மைண்டையும் பாடியையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தேடி போறீங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றீங்க, சம்டைம்ஸ் ஷாப்பிங் போறீங்க, மெடிடேஷன் பண்றீங்க, இப்படி பல வகையில உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்றீங்க. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா ஒரு கண்ட்ரில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? சில பேர் சொல்லுவீங்க வாவ் அப்படிங்கிறீங்க, சில பேர் அமேசிங் அப்படிங்கிறீங்க, சில பேர் அது சொர்க்கம் தாங்க அப்படிம்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, ஆமா அது வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்வேன். அந்த மாதிரி ஆன 10 கண்ட்ரிஸை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகே, இந்த கண்ட்ரிஸை எப்படி எல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன். ஐஇபி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். அந்த ஆர்கனைசேஷன் எவ்ரி இயர் என்ன பண்ணுதுன்னா, ஜிபிஐ ஸ்கோர் ஒன்னு ரிலீஸ் பண்ணுது. ஜிபிஐ ஸ்கோர் அப்படின்னா என்னன்னா, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்கோர். அந்த ஸ்கோர் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஒரு கண்ட்ரியோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃபுட், ஹெல்த், ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி வந்து நேபரிங் கண்ட்ரிஸ் கூட எப்படி பிஹேவ் பண்றாங்க, நேபரிங் கண்ட்ரிஸை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி வந்து பக்கத்து கண்ட்ரி கூட ஏதாவது வாருக்கு போறாங்களா, அங்க சேஃப்டி எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் எப்படி இருக்கு, சைல்ட் வெல்ஃபேர் எப்படி இருக்கு, ஸோ எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்றாங்க, அந்த கண்ட்ரியோட பலம் என்ன, அந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, அந்த கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ, அந்த கண்ட்ரியோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியோட ஜிபிஐ ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஜிபிஐல ஹையஸ்ட் ஜிபிஐ இருக்கக்கூடிய டாப் 10 கண்ட்ரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜிபிஐ ஸ்கோர் 2019 எடுத்த ஜிபிஐ ஸ்கோரை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். வாங்க, 10th பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். 10th ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் என்னன்னா, செக் ரிபப்ளிக். இந்த கண்ட்ரி ரொம்பவே அழகான கண்ட்ரிங்க. இந்த கண்ட்ரி வந்து ஹில்னால சூழப்பட்ட ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். 78,866 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் அரவுண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இயற்கையாகவே ரொம்பவே அழகான கண்ட்ரியா இருக்குதுங்க இந்த கண்ட்ரி. இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான், இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நேச்சராகவே ரொம்ப கைண்டா இருக்காங்க, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியோடையும் இருக்காங்க. செம சூப்பரான கண்ட்ரி. அதே மாதிரி இந்த கண்ட்ரில வந்து எஜுகேஷன் சூப்பரா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் யூஎஸ் ஆர் யூகே, யூ கேன் ஆல்சோ ட்ரை ஃபார் தி செக் ரிபப்ளிக் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடிஸ். இட் வில் பி குவாய்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ஐ திங்க் ஸோ. அவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 9th பிளேஸ்ல என்ன கண்ட்ரி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ 9th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி ஜப்பான். ஜப்பான் தொழில்நுட்ப ரீதியா ரொம்பவே உயர்ந்த கண்ட்ரின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை விடையும் ஸ்பெஷலான ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன விஷயம்னா, ஜப்பானோட டிரான்ஸ்போர்டேஷன். ஜப்பான்ல நிறைய புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்னால 1 hourல 350 கிலோமீட்டர்ஸ் தான் கிராஸ் பண்ண முடியும். அவ்வளவு வேகமா இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் போறதுனால நம்ம எந்த டெஸ்டினேஷனையும் ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரீச் பண்றதுனால நமக்கு வந்து அந்த டிராபிக் ஜாம், டிராவல்ல உள்ள ஹெட் ஏக், அந்த ஹேங் ஓவர், அது எதுவுமே இருக்காதுங்க. சூப்பரா இருக்கும் டிராவல் பண்றதுக்கு. இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்ஸ்ல மேக்ஸிமம் டிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 16 செகண்ட்ஸ் டிலே மட்டும்தான் இருக்கும், வேற எந்த டிலேயும் இருக்காது. இதுதாங்க ஜப்பான் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்.
அப்புறம் இந்த ஜப்பான் கண்ட்ரி வேற எந்த கண்ட்ரிஸ் கூட வார் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் போகாது. சேஃப்டி வைஸ்லயும் ஜப்பான் சூப்பரா இருக்கும். இந்த கண்ட்ரியோட பாதுகாப்புக்கே ஒரே ஒரு பாதுகாப்பு படை மட்டும்தான் இருக்கு, அதுவும் உள்நாட்டு பாதுகாப்பு படை மட்டும்தாங்க இருக்கு. இப்போ 8th பிளேஸ்ல என்ன கண்ட்ரி இருக்குன்னு பாக்கலாம். ஸோ 8th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னன்னா ஸ்லோவேனியா. ஸோ இந்த ஸ்லோவேனியா கண்ட்ரி டூரிஸ்ட் எல்லாராலையும் ரொம்பவே வந்து ஈர்க்கப்பட்ட ஒரு கண்ட்ரி, ரொம்பவே அழகான கண்ட்ரி. இது வந்து சென்ட்ரல் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு குட்டி கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மன அமைதியே இல்லாதவங்க, மன அமைதியே இழந்தவங்க கூட இந்த கண்ட்ரியில போனாங்கன்னா ஒரு மன அமைதியான ஒரு ரம்யமான ஒரு அட்மாஸ்பியரா அவங்களால என்ஜாய் பண்ண முடியுங்கிறது தாங்க உண்மை. உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா இந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு வாட்டி போய் பாருங்க, போய் பார்த்துட்டு அதோட கிளைமேட் அதோட வெதர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, 7th பிளேஸ்ல என்ன கண்ட்ரி இருக்குங்கிறத பாக்கலாம். ஸோ 7th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்ட்ரி தான் சிங்கப்பூர். உலகிலேயே தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிங்கப்பூர் தாங்க. இந்த சிங்கப்பூர்ல தான் உயரமான இன்டோர் நீர்வீழ்ச்சி ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த சிங்கப்பூர்ல ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்னா, இந்த சிங்கப்பூர் கவர்மெண்டே 80% ஆஃப் த ஹவுசஸ் அவங்களே பில்ட் பண்ணி அவங்களே பீப்புளுக்கும் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா செல் பண்றாங்க. 20% தான் பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கறாங்க. ஈவன் அந்த பில்டர்ஸோட ஒர்க் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதும் கண்ட்ரோல் பண்றதும் யாருன்னா இந்த கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இந்த இந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்க. நியர்லி 92% ஆஃப் த பீப்புள் ஆர் ஹேவிங் த ஓன் ஹவுஸ். ஒன்லி 8% தான் ரெண்டல் ஹவுசஸ் அந்த மாதிரி ஹவுசஸ்ல இருக்காங்க. இந்த விகிதம் நீங்க பாத்தீங்கன்னா ஓன் ஹவுஸ் வச்சிருக்கவங்களோட விகிதம் பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரில இருக்கவங்க, தட் மீன்ஸ் வெல் டெவலப்டு நேஷன்ல ஓன் ஹவுஸ்ல இருக்கவங்களோட ரேஷியோ விட இந்த கண்ட்ரில தாங்க ரொம்பவே அதிகம். அப்புறம் இங்க வந்து நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். 6th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து கனடா. கனடா பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய தமிழ் மக்கள் அங்க இருக்காங்க. ரொம்பவே வளமான ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி வந்து அந்த நாட்டோட நாட்டு மக்களோட சேஃப்டிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஸோ எப்பவுமே மக்களை வந்து நல்ல சேஃபா செக்யூர்டா வச்சிருக்கணும் அப்படிங்கறதுல அங்க வந்து ரொம்பவே உறுதியாகவும் இருக்காங்க, அங்க ரொம்பவே கேர் எடுத்துக்கிறாங்க அதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி 6.6% தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இந்த கண்ட்ரில இருக்குது. மீது எல்லாருமே ஓரளவு எம்ப்ளாய்டா தான் இந்த கண்ட்ரில இருக்காங்க. ஸோ இந்த 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா டென்மார்க் வந்து ரொம்பவே இயற்கை எழிலோட இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கண்ட்ரில மெயின் டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் தான். ஸோ நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி ஜாபுக்கு போனாலும் சரி மேக்சிமம் இங்க இருக்க மக்களே சைக்கிள்ல போறது தான் விரும்புவாங்க. அப்பேற்பட்ட ரொம்ப அழகான கண்ட்ரி. நீங்க வந்து இயற்கையை ரொம்ப ரசிக்கணும், இயற்கை கூட சேர்ந்து வாழணும்னா நம்ம வந்து இந்த டென்மார்க் கண்ட்ரில போலாங்க. அப்புறம் 4th பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி என்னன்னு பாக்கலாம். 4th பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி வந்து ஆஸ்திரியா. ஆஸ்திரியா ஈவன் என்னோட ட்ரீம் கூட ஒரு வாட்டி ஆஸ்திரியா போகணும்னு. ஆஸ்திரியா ரொம்ப அழகான கண்ட்ரி. ஆஸ்திரியா பத்தி சொல்லணும்னா அழகு அப்படிங்கறது செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் திங் ஆஸ்திரியா அப்படின்னு ஞாபகம் வர்றது என்னன்னா கிளென்லினஸ் தாங்க. ரொம்பவுமே கிளீனான கண்ட்ரி. இந்த கண்ட்ரில எதை எடுத்தாலுமே ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் எல்லாமே கவர்மெண்ட் கூட கண்டினியூஸா மானிட்டர் பண்றாங்க, அவங்களே கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்களே அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோவும் பண்றாங்க. அதனால அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ்ல எந்த தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா கவர்மெண்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றதுனால எந்த தவறுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்கேயும் சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த கண்ட்ரில இருக்கு, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட். ரொம்பவே லக்ஸூரியஸான ஒரு லைஃபை வந்து உங்களுக்கு இந்த கண்ட்ரில வந்து லீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி. ஸோ 3rd பிளேஸ்ல என்ன கண்ட்ரி இருக்கு அப்படின்னு நம்ம எப்போ பார்க்கலாம். 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னன்னா போர்ச்சுகல். இந்த கண்ட்ரி சதர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தவிடையும் முற்றிலும் கொஞ்சம் வேறுபட்ட கண்ட்ரி. நீங்க ஒரு குறைந்த செலவுல மிக குறைந்த செலவுல ஒரு நல்ல ஒரு லைஃபை லீட் பண்ண இந்த கண்ட்ரில இருந்தா முடியும். ரொம்ப ஒரு அமைதியான கண்ட்ரி. இங்க வந்து கிரைம் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான
கிரைம்ஸ் தான் இங்கே நடந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சேஃபான செக்யூர்டான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இந்த போர்ச்சுகல்ல. அப்புறம் ரெண்டாவது இடத்துல என்ன கண்ட்ரி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஆவலாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்க கண்ட்ரி வந்து நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நியூசிலாந்து வந்து ரொம்ப இயற்கை எழிலோட உள்ள ஒரு கண்ட்ரி. நியூசிலாந்து பற்றி நான் சொல்லணும்னா, நியூசிலாந்தோட லேண்ட் மாசஸை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நார்த் ஐலாண்ட், இன்னொன்று வந்து சவுத் ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்ட்ஸை சுற்றி வந்து என்னென்னா 600 ஸ்மால் ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ரம்யமான ஒரு கண்ட்ரி. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், வெல்த்து, ஹெல்த்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரொம்ப சீனிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பியூட்டி நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. நெக்ஸ்ட், எல்லாருமே ஆவலோட எக்ஸைட்டடாக எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பற்றி சொல்ல போகிறேன். எனி கெஸஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி? இல்லை. ஓகே, நானே அந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரியை பற்றி சொல்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுவுமே இல்லைங்க, டாப் ஒன் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட். ஸோ ஐஸ்லாண்ட் பத்தி கூட நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஸ்லாண்ட்ல கொசுக்களே இல்லாத ஒரு கண்ட்ரி, இங்க கொசுக்களே கிடையாது. ஐஸ்லாண்ட்ல இன்னொரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 99% ஆஃப் ஐஸ்லாண்ட் பீப்புள் ஆர் எஜுகேட்டட். எல்லாருமே வந்து என்னன்னா நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எந்த கோர்ஸ் படிச்சாலுமே ஃப்ரீயா படிக்கலாம். எந்த கோர்ஸுக்குமே, ஈவன் ஃப்ரம் ஸ்கூல் ஸ்கூலிங் போகிறீங்க ஃப்ரீயாக படிக்கலாம், காலேஜ் போகிறீங்க ஃப்ரீயாக படிக்கலாம், ஏதோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறீங்க ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ இங்கே இருக்க பீப்புள் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை அங்கே எப்போ வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜுங்க இந்த கண்ட்ரியில். நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்லாண்ட் பத்தி சொல்ல போனா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே நிறைய இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்லாண்ட். இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா எம்ப்ளாய்டா வெல் செட்டில்டா தான் இருக்காங்க. இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸூரியஸான என்வரன்மெண்ட், லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே புக் பப்ளிஷிங்லயே நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்த ஐஸ்லாண்ட் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 10 கண்ட்ரிஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை திரும்பவும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்டேட்ஸுக்காக. இன்னும் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, டேக் கேர், பை.